இப்போ என்னென்ன இங்கே கேட்டிருக்காங்க செல்லிங் ப்ரைஸு டிஸ்கவுண்ட்டு ப்ராஃபிட்டு லாஸ் இது சமக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ண ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்துக்கோ சிபி வந்து ஹண்ட்ரடு ஓவர்ஹெட் வந்து டென்னு ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து சிபி பிளஸ் ஓவர்ஹெட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோ ஹண்ட்ரட் ப்ளஸ் டென்னு எவ்வளவு ஹண்ட்ரட் ப்ளஸ் டென்னு ஹண்ட்ரட் அண்ட் டென் ஓகேவா நெக்ஸ்ட் எம்பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன் தேர்ட்டி இப்போ என்ன அவங்க கேட்டிருக்காங்க இந்த ஐஃபோன் போட்டுருக்கல அந்த இது மட்டும் நீ கண்டுபிடிச்சினா போதும் ஓகேவா சோ அது மட்டும் நீ க ஐஃபன் போட்டிருக்கிறதுன்னு இல்லை ஐஃபன் போட்டிருக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது ஓகேவா சோ நாம என்ன பண்ணலாம் என்ன ஆன்சர் அவங்க கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம் செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட் இங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து உனக்கு நில்லா இருக்கு நில்லுன்னா ஒண்ணுமே இல்ல சோ என்ன மார்க்கெட் பிரைஸ் என்ன ஒன் தேர்ட்டி அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன ஒன் தேர்ட்டி தான் செல்லிங் ப்ரைஸ் ஒன் தேர்ட்டியே தான் இட் இஸ் ஒன் தேர்ட்டி அப்ப பாத்துக்கோ இப்ப ப்ராஃபிட்டாக லாஸானு கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா இப்போ பாரு செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒன் தேர்ட்டி காஸ்ட் ப்ரைஸ் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் நம்ம என்ன எடுத்திருக்கோம் ஹண்ட்ரட் ப்ளஸ் டென்னு எவ்வளவு ஹண்ட்ரட் அண்ட் டென் ஹண்ட்ரட் ப்ளஸ் டென்னு வந்து டோட்டல் காஸ்ட் வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் டென்னு வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் செல்லிங் Price எவ்வளோ 130. தேர்ட்டி so ஸோ the ப்ராஃபிட் தான் இப்போ ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு ஸோ ரைட் ப்ராஃபிட் equal to செல்லிங் Price மைனஸ் காஸ்ட் Price. செல்லிங் ப்ரைஸ் என்ன வச்சுருக்கோம் 130 தேர்ட்டி மைனஸ் டோட்டல் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் ஒன் தேர்ட்டிலேருந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் பண்ணா ருபீஸ் ட்வெண்ட்டி ப்ராஃபிட் இருக்கிற இடத்துல ட்வெண்ட்டின்னு எழுதிக்கும் நவ் யூ டு செகண்ட் சம் செகண்ட் சம்ல பாரு சிபி கொடுத்துருக்காங்க ஓவர் ஹெட் கொடுத்துருக்காங்க இருக்கு ஓகேவா டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க நீ தான் எஸ்பியும் இது எஸ்பி போட்டு கண்டுபிடிச்சிட்டு இது ப்ராஃபிட்டா லாஸானு கண்டுபிடிக்கணும் ஓகேவா டோட்டல் காஸ்ட்டுக்கு முத கண்டுபிடிச்சிக்கலாம் டோட்டல் காஸ்ட்னா சிபி பிளஸ் ஓவர் ஹெட் ஹண்ட்ரட் பிளஸ் டென்னு ஹண்ட்ரட் அண்ட் டென்னு எம்பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன் தேர்ட்டி மார்க்கெட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் வந்து டென்னு எழுதிக்கோ ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா எழுதிக்கோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட் ஒன் தேர்ட்டி மார்க்கெட் ப்ரைஸ் ஒன் தேர்ட்டி தான் ஒன் தேர்ட்டி மைனஸ் டிஸ்கவுண்ட் வந்து டென்னு ஸோ ஒன் தேர்ட்டி மைனஸ் டென்னு வந்து ஒன் டுவெண்ட்டி இப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு ஒன் டுவெண்ட்டி கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ பாரு டோட்டல் காஸ்ட் எவ்வளோமா ஹண்ட்ரட் அண்ட் டென்னு எஸ்பி வந்து 120, டுவெண்ட்டி SP வந்து higher ஹையா இருக்கு ஹையாக இருந்தால் என்னன்னு சொன்னேன் ப்ராஃபிட்னு சொன்னல்ல ஸோ இது ப்ராஃபிட் ப்ராஃபிட் ஃபார்முலா எழுதிக்கோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி இப்போ எஸ்பி எவ்வளவு ஒன் டுவெண்ட்டி மைனஸ் சிபி எவ்வளவு ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸோ ஒன் டுவெண்ட்டி மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஈக்வல் டென் நாம இப்போ எஸ்பி வந்து என்ன கண்டுபிடிச்சோம் எஸ்பி வந்து 120, okay ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோ டென் rupees, அதான் அப்ளை பண்ணிக்கோ நெக்ஸ்ட்டு தேர்டில் பார்த்தீங்கன்னா சிபி கொடுத்துருக்காங்க ஓவர் ஹெட்ஸ் இருக்குது அடுத்தது எப் எம்பி இருக்குது டிஸ்கவுண்ட் இருக்குது லாஸ்ட் செம் செஞ்சோம்ல அதே மாதிரி தான் செகண்ட் செம் செஞ்சோம் அதே சேம் மாடலில் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் பாரு சிபி டோட்டல் சிபி வந்து சிபி பிளஸ் ஓவர் ஹெட் ஹண்ட்ரட் ப்ளஸ் டென்னு ஹண்ட்ரட் அண்ட் டென்னு எம்பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன் தேர்ட்டி கொடுத்துருக்காங்க ஓகேவா டிஸ்கவுண்ட் எவ்வளவு தேர்ட்டி டிஸ்கவுண்ட் சிபி எம்பியும் சேம் தான் லாஸ்ட் செம்முக்கு இந்த செம்முக்கு சேம் தான் பட் டிஸ்கவுண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட் டிஸ்கவுண்ட் வந்து லாஸ்ட் சமக்கு டென்னுன்னு பார்த்தோம் இங்கே தேர்ட்டின்னு பார்த்தோம் அவ்வளோதான் ரைட் த ஃபார்முலா எஸ்பி ஈக்குவல் டு எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட் ஒன் தேர்ட்டி மைனஸ் தேர்ட்டி ஹண்ட்ரட் இது தான் எஸ்பி வந்து ஹண்ட்ரட் ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ எஸ்பி ஹண்ட்ரடும் சிபி வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் பாரு எஸ்பி லோவா இருக்கு ஸோ லோவா இருந்தா என்ன எஸ்பி லோவா இருந்தா லாஸ் ஸோ லாஸ் ஃபார்முலா என்ன லாஸோட ஃபார்முலா உனக்கு என்ன வரும் சிபி மைனஸ் எஸ்பி இப்ப லாஸோட ஃபார்முலா இதுதான் ஸோ லா சிபி எவ்வளவு ஹண்ட்ரட் அண்ட் டென் ஹண்ட்ரட் அண்ட் டென் மைனஸ் எஸ்பி எவ்வளவு ஹண்ட்ரட் ஸோ ஹண்ட்ரட் அண்ட் டென் மைனஸ் ஹண்ட்ரட் வந்து ருபீஸ் டென் இப்போ நாம் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் CP யும் கண்டு SP எவ்வளவு 100 SP வந்து 100 LAS வந்து எவ்வளவு 10 ரு okay வா next you will go to 4th sum 4th room letter 4th sum CP இருக்கு MP இருக்கு LAS கொடுத்துடாங்க okay வா listen பண்ணு CP இருக்கு MP இருக்கு LAS கொடுத்துடாங்க so நீதா SP கண்டு பிடிக்கினும் no. so write LAS formula LAS equal to CP minus SP லாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டென் எவ்வளவு சிபி வந்து ஹண்ட்ரட் மைனஸ் எஸ்பி எஸ்பி அப்படியே வச்சுக்கோ ஓகேவா இந்த என்ன பண்ணுறோம் இந்த எஸ்பி மைனஸில் இருக்கா இது இந்த சைடு போய்க்கோ போகும்போது மைனஸில் இருக்கு இந்த சைட் போகும்போது ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் எஸ்பி ஆயிரும் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் இது ப்ளஸில் இருக்கா ப்ளஸ் டென் இருக்கா இது வந்து இந்த சைடு லெப்ட் டு ரைட் சேஞ்ச் ஆகும்போது மைனஸ் டென் ஆகும் ஸோ ஹண்ட்ரட் மைனஸ் டென் எவ்வளவு ருபீஸ் நைன்டி இப்போ எஸ்பி வந்து நம்ம நைன்டின்னு கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும் டிஸ்கவுண்ட் வேணும்னா என்ன எஸ்பி உனக்கு டிஸ்கவுண்டோட ஃபார்முலா தெரியும்ல எம்பி மைனஸ் எஸ்பி எம்பி எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி கொடுத்துருக்காங்க எஸ்பியும் இப்போ ஜஸ்ட் நாம இப்பதான் ஃபைன் பண்ணோம் ஃபவுண்ட் பண்ணோம் ஓகேவா சோ எம்பி மைனஸ் எஸ்பி எவ்வளவு ஒன் டுவெண்ட்டி மைனஸ் எஸ்பி வந்து நைன்டி ஒன் டுவெண்ட்டி மைனஸ் நைன்டி வந்து மைனஸ் பண்ணினா தேர்ட்டி இப்போ டிஸ்கவுண்ட் வந்து தேர்ட்டி நவ் யூ கோ டு ஃபோர்த் ரோம்லட்டு ஃபிஃப்த் சம் எம்பி கொடுத்துட்டாங்க ஒன் டொண்ட்டி டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட் வந்து ஓகே வந்து என்ன பாரு எம்பியும் டிஸ்கவுண்ட் மட்டும்தான் இருக்கு வேற எதுவும் இல்ல டிஸ்கவுண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் இருக்கு இந்த மூணு தான் இருக்கு இதுல நம்ம அதை வச்சு வச்சுதான் இப்ப கண்டுபிடிக்க போறோம் எம்பி ஒன் டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் டென்னு சோ நம்ம இதுக்கு ஃபஸ்ட் வந்து எஸ்பி கண்டுபிடிக்கணும் செல்லிங் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் ஃபார்முலா எம்பி மைனஸ் எஸ்பி டிஸ்கவுண்ட்டுக்கு டென் எழுதிக்கோ எம்பி வந்து ஒன் டுவெண்ட்டி மைனஸ் எஸ்பி எவ்வளவு இருக்குன்னு அவனுக்கு தெரியாது அசிட்டிஸ் எழுதிக்கோ நான் சொன்ன லாஸ்ட் நமக்கு சொன்ன மாதிரியே தான் இந்த மைனஸ் இந்த சைடு போகும்போது ப்ளஸ் எஸ்பி ஆயிரும் இந்த ஒன் டுவெண்ட்டி தான் எழுதிக்கணும் நெக்ஸ்ட் இது ப்ளஸ் டென்னு இருக்கா பிளஸ்ல இருக்கிறது இங்கிருந்து இப்படி வரும்போது இருந்து ரைட்டுக்கு வரும்போது ப்ளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆயிரும் 120-10 மைனஸ் வந்து 110, அண்ட் டென் இப்போ எஸ்பி கண்டுபிடிச்சாச்சு ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி கிவன் த ப்ராஃபிட் டுவெண்ட்டி சோ உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் சிபி கண்டுபிடிக்கணும் சோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி ப்ராஃபிட் டுவெண்ட்டின்னு அப்படியே எழுதிக்கோ எஸ்பி வந்து 110 அண்ட் டென் மைனஸ் சிபி தெரியாது is எழுதிக்கோ இதுவும் தான் அந்த மைனஸ்ல இருக்கு இந்த சைடு வரும்போது plus சிபி ஆயிரும் இந்த 110 அண்ட் டென் ஆசிட்டி எழுதிக்கோ நெக்ஸ்ட் இது 20 இந்த சைடு வரும்போது இந்த ஸ்டெப் என்னாகுது minus 20 டுவெண்ட்டி ஆகுது அண்ட் டென் 20 equal ஈக்குவல் 90, நைன்டி இப்போ சிபி கண்டுபிடிச்சாச்சு இந்த சம் இதோட கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க you.